ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् அஸ்டூர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்க்கலாம் சுபஸ்ரீ பிளவ வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் 21/3/2022 திங்கட்கிழமை பகல் 2:52 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மேஷ ராசியில் ராகுவும் விசாகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் துலாம் ராசியில் கேதுவும் பெயர்ச்சியாகிறார்கள் நவ கிரகங்களில் ராகு கேதுக்கள் நீங்களாக மற்ற கிரகங்கள் அனைத்தும் முன்னோக்கி செல்லும் தன்மை உடையவை ராகு கேதுக்கள் மட்டும் பின்னோக்கி செல்லும் சுயபலமற்ற கிரகம் என்று இவற்றை நாம் வர்ணித்தாலும் இந்த கிரகங்களின் திசாபுத்தி நமது ஜாதகத்தில் நடைபெறுகின்ற பொழுது நினைக்க இயலாத ஏற்றங்களும் மாற்றங்களும் வருவதை அனுபவத்தில் உணரலாம் இப்பொழுது நடைபெறும் இந்த ராகு கேது பெயர்ச்சியின் விளைவாக மிதுனம் சிம்மம் விருச்சகம் மகரம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த நற்பலன்களை பெறுவார்கள் மற்ற ராசிக்காரர்கள் ராகுவிற்குரிய துர்க்கை வழிபாட்டையும் கேதுவிற்குரிய விநாயகர் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் தொல்லையிலிருந்து விடுபட இயலும் சுமார் 1.5 வருட காலம் மேஷத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் சஞ்சரித்து அவரவர் சுய ஜாதகத்திற்கு ஏற்ப நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்குவார்கள் ராகு திசை கேது திசை ராகு புத்தி கேது புத்தி ஜென்ம ராகு அஷ்டமத்து ராகு அர்த்தாஷ்டம ராகு விரய ராகு ஜென்ம கேது அஷ்டமத்து கேது அர்த்தாஷ்டம கேது விரய கேது போன்ற ஆதிக்கம் நடைபெறுபவர்கள் முறையாக யோக பலம் பெற்ற நாளில் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ப அனுகூலம் தரும் தலங்களுக்கு சென்று சர்வசாந்தி பரிகாரங்களை செய்யுங்கள் அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் வரவழைத்துக் கொள்ளலாம் செவ்வாய் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் இடம் பூமி விலை உயரும் மருந்து ஜவுளி மர சாமான்கள் மணல் செங்கல் கட்டுமான பொருட்கள் வாகன ஊர்த்தி பொருட்கள் வைத்து தொழில் புரிவோர் அதிக லாபம் பெறுவார் பெட்ரோல் டீசல் எரிவாயுக்களின் விலை ஏற்றமாகவே இருக்கும் மின்சாரம் பேட்டரியில் இயங்கும் வாகனங்களின் விற்பனை அதிகரிக்கும் தங்கம் வெளி விலை உயரும் நீதிமன்ற தீர்ப்புகள் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இருக்கலாம் துலாத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆட்சியாளர்களையும் அதிகார வர்த்தகத்தினரையும் விமர்சிக்கும் விதத்தில் தீர்ப்புகள் அமையும் சனி செவ்வாய் பார்வை காலங்களிலும் செயற்கை காலங்களிலும் உலக நாடுகளுக்குள் மோதல்களும் யுத்தங்களும் கூட ஏற்படலாம் வெளிநாட்டில் இருப்போர் சொந்த ஊர் திரும்ப போராட வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் இயற்கை சீற்றங்களும் உண்டாகும் உலகம் முழுவதும் பரவிய நோய் தொற்றின் தாக்கம் ஜூன் மாதத்திற்கு மேல் படிப்படியாக குறையலாம் பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தொற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தோன்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு என்ன இருந்தாலும் ஏப்ரல் மாதம் தன்னுடைய சொந்த வீடான மீனத்திற்கு குரு செல்வதால் அனைத்து பிரச்சனைகளிலும் உடனுக்குடன் தீர்வு காணும் வாய்ப்பும் வழிமுறைகளும் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களே 2022 ஆண்டின் ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்க்கலாம் இதுவரை உங்கள் ராசியிலே சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மார்ச் 21ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் அதே நேரத்தில் 6ஆம் இடத்திற்கு கேது வரப்போகிறார் ஜென்மத்தை விட்டு பாம்பு கிரகம் விலகும் பொழுது நல்ல பலன்களை வழங்கும் என்பது ஜோதிட நியதி சுமார் 1.5 ஆண்டு காலம் ராகுவும் கேதுவும் அதே இடத்தில் சஞ்சரித்து நட்சத்திர பாதசாரங்களுக்கு ஏற்ற பலன்களை வழங்குவார்கள் ராகு இப்பொழுது சஞ்சரிக்க போவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமாகும் இதனால் விரயங்கள் அதிகரிக்கும் என்பது பொதுவான நியதி பயணஸ்தானம் என்றும் 12ஆம் இடத்தை சொல்வது வழக்கம் எனவே நீண்ட தூர பயணங்கள் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் ஏற்படலாம் வரும் மாற்றங்கள் நன்மை தருவதாகவே அமையும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் உலுக்கி எடுத்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக மாறும் வழக்குகள் நல்ல முடிவிற்கு வரும் மன போராட்டம் அகல நண்பர்கள் வழிகாட்டுவார்கள் 6ஆம் இடத்தில் கேது இருப்பதால் எதிரிகளால் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு அடிக்கடி உடல்நல சீர்கேடுகள் உருவாகும் எனவே சர்வதோஷ நிவர்த்தியக்குரிய பரிகாரங்களை அனுகூல நாளில் செய்வது நல்லது கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியனின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது வசதி வாய்ப்புகள் பெருகும் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இரவு பகலாக பாடுபட்டும் இதுவரை பலன் கிடைக்கவில்லையே என்று நினைப்பவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை மாற்று மருத்துவத்தால் சீர் செய்து கொள்ளலாம் தாய் வழி ஆதரவு உண்டு தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் பாதையில் நின்ற பணிகள் மீதியும் தொடரும் பரணி நட்சத்திர காலில் சுக்கிரனின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு அருகில் இருந்து நல்ல ஆலோசனை கூறுவர் துணி
துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். உயர் பதவியில் இருப்பவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். வாங்கி கடனில் பாதிக்கு மேல் கொடுத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். தீட்டிய திட்டங்கள் ஒவ்வொன்றாக வெற்றி பெறும். விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவர். 29/1/2023 முதல் 7/10/2023 வரை அஸ்வினி நட்சத்திர காலில் கேதுவின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இலாகா மாற்றம் ஏற்படும். அது இனிமை தருவதாக இருக்காது. குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கழிநழுவி செல்லலாம். சேமிப்பு கரைகின்றது என்று கவலைப்படுவீர்கள். தெய்வ பிரார்த்தனைகளை முறையாக மேற்கொள்வதன் மூலம் தெளிந்த சிந்தனையுடன் செயல்பட முடியும். விசாக நட்சத்திர காலில் குருவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். காரணம், உங்கள் ராசிக்கு அஷ்டம ஸ்தானாதிபதியாக விளங்குவர் குரு. எனவே வரவும் செலவும் சமமாக இருக்கும். செய்யும் முயற்சிகளில் ஒரு சிலவற்றை மட்டுமே வெற்றி பெற முடியும். தேசப்பற்று மிக்கவர்களின் பாச பிணைப்பால் நல்ல காரியங்கள் நடைபெற வழி பிறக்கும். வாசல் தேடி வந்த வரன்கள் திரும்பி சென்றாலும் திடீரென புதிதாக திருமண பேச்சு ஒன்று வந்து முடிவாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் உள்ள நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். பொது வாழ்வில் உள்ளவர்கள் மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வது அரிது. சுவாதி நட்சத்திர காலில் ராகுவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது பணிச்சுமை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை குறையும். பயணங்களில் பலன் கிடைப்பது அரிது. திடீரென உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு திக்கு முக்காட வைக்கலாம். அருளாளர்களின் ஆலோசனைகளும் அனுபவம் உள்ளவர்களின் அறிவுரைகளும் தான் இக்காலத்தில் வரும் இடர்பாடுகளை நீக்கி வழிகாட்டும். சொன்ன சொல்லை நிறைவேற்ற முடியாது என்பதால் எதையும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. திட்டமிட்ட காரியங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும். உடல் நலத்திலும் அடிக்கடி அச்சுறுத்தல் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களாலும் குழந்தைகளாலும் வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். 4/6/2023 முதல் 4/6/2023 முதல் 7/10/2023 வரை சித்திரை நட்சத்திர காலில் செவ்வாயின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது சரிந்து கிடந்த பொருளாதார நிலை சகஜ நிலைக்கு வரும். எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் என்றாலும் பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அமைதியான வாழ்க்கை அமைய வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவினர்களை நம்பி செய்த காரியங்களில் ஒன்று இரண்டு வெற்றி பெறாமல் போகலாம். உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விடுத்து விடுவர். உத்தியோகத்தில் பதவி உயர்வு தாமதப்படலாம். பெரிய மனிதர்களின் ஆதரவு தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ராகு கேது பயிற்சி காலத்தில் 2 முறை குரு பயிற்சி நடைபெறுகிறது. 13/13 மீன ராசிக்கு குரு பயிற்சியாகிறார். குருவின் பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமடைகிறது. எனவே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். வருங்காலத்தை பற்றிய பயம் அகலும். வரன்கள் வாசலை தேடி வரும். 22/4/2023 அன்று மேஷ ராசிக்கு குரு பெயர்கிறார். இதனால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். ஊதிய உயர்வும் வந்து சேரும். பாகப்பிரிவினை நல்ல முடிவிற்கு வரும். 16/3/2023 அன்று கும்ப ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது யோகம்தான். தொழில் வளர்ச்சி சிறப்பாக அமையும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைமை பதவி வகிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். விரய ராகுவாலும் 6ஆம் இடத்து கேதுவாலும் விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால் ராகு கேது வழிபாடுகளை மேற்கொள்வதோடு யோக பலம் பெற்ற நாளில் பைரவன் பட்டியில் வீற்றிருக்கும் பைரவர் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். உங்களின் வருங்கால நலமாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சியின் விளைவாக குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். கணவன் மனைவி இடையே பாசமும் நேசமும் அதிகரிக்கும். பண பற்றாக்குறையை சமாளிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள். பிள்ளைகளின் வளர்ச்சி பெருமைப்படக்கூடியதாக அமையும். வீடு கட்டி குடியேறும் வாய்ப்பு அல்லது வீடு வாங்கும் அமைப்பும் உண்டு. தாய் வழி ஆதரவு கிடைக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் இலாகா மாற்றமும் வந்து சேரலாம். பிரதோஷ வழிபாடு பெருமையை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.